வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மக்களாட்சி மலர்ந்த நாள், நம் பாரதம் குடியரசாக மாறிய நன்னாள், எண்ணங்களை சுதந்திரமும் நினைவுகளை சரித்திரமும் நிறைந்திருக்கும் இந்த அழகிய தருணத்தில் குடியரசு தினம் பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26, நாம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். 1950 ஜனவரி 26 அன்றுதான் நம் நாடு குடியரசு நாடாகியது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நாம் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள். தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையே மக்களாட்சி ஆகும். இந்தியா 1947 விடுதலை பெற்றது. இந்தியாவின் முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டிற்கான நிரந்தரமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்கியது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. குடியரசு தினமான இன்று நாட்டின் தலைநகரான புதுடெல்லியில் உள்ள செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். கொடியேற்றும் பொழுது முப்படை தளபதிகளும் முப்படை வீரர்களும் அணிவகுத்து நிற்பர். விழாவில் முப்படைகளும் தங்கள் சாகசங்களை செய்து காட்டும். மாநில தலைநகரில் மாநில ஆளுநர் கொடியேற்றுவார். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப பல்வேறு மதங்கள், பல்வேறு நாகரிகம், பண்பாடு கொண்ட மக்கள் வாழும் நம் அன்னை பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு ஆகும். இத்தகைய சிறப்புமிக்க குடியரசு தினத்தை காப்பது நம் முதல் கடமை என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.